हलो स्टूडेंट्स नानुंगल तिरुवासकम नाम पाकुरने चैप्टर 5 12th मैक्स टू डायमेंशनल ऑप्टिकल ज्योमेट्री 2 एक्सरसाइज 5.1 क्वेश्चन नंबर 8। सो क्वेश्चन इज इफ y इक्वल टू 2√2x प्लस c इज अ टैंजेंट टू द सर्कल एक्स स्क्वायर प्लस वाई स्क्वायर इक्वल टू 16। सो फाइंड द वैल्यू ऑफ c। सो இந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 என்ற வட்டத்தின் தொடுகோடு எனில் சி இன் மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து டேஞ்சென்ட்டோட சர்க்கிள் இந்த ஈக்குவேஷன், அதுலேருந்து சி வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். சொல்யூஷன் ஃபஸ்ட் என்ன கொடுக்குறோம், ஒய் ஈக்குவல் டு 2√2x பிளஸ் சி. ஸோ இது என்னது, இது வந்து லைன் குண்டான ஈக்குவேஷன், ஸ்ட்ரைட் லைன். பிகாஸ் எப்படி சொல்லலாம், இதை ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி, இதில் எம்ன்றது என்ன அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் த எம், எம்மோட வேல்யூ. ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு 2√2ன்றது எம், சி எம்எக்ஸ் பிளஸ் சின்றது சி இஸ் ஈக்குவல் டு சி. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. இதிலிருந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இது எப்படி எதுனா 16 வந்து 4 ஸ்கொயர் எழுதலாமா, ஆர் ஸ்கொயர் அது ஃபார்முலா, சர்க்கிள் ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் எழுதலாம். ஓகே, ஸோ 4 ஸ்கொயர் இஸ் எ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இது வந்து ஏ ஸ்கொயர், இது ஃபார்முலா. ஸோ ஆர் ஸ்கொயர் எடுக்கலாம், ஏ ஸ்கொயர் எடுத்துருக்கேன். அப்போ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயரா, அப்போ இதுலேருந்து ஏ வேல் என்ன, ஏ ஈக்குவல் டு 4. ஸோ த கண்டிஷன் ஃபார் த லைன், இங்கே த கண்டிஷன் ஃபார் த லைன், லைன் கொண்டு வந்து தெரியும் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி. இப்போ லைன் இஸ் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி இஸ் எ டேஞ்சன் சொல்லியிருக்காங்க, இட்ஸ் டேஞ்சன் டு த சர்க்கிள். ஸோ இது தொடுகோடுன்னு சொல்லியிருக்காங்க, சர்க்கிள். இப்போ என்ன, இது என்ன ஃபார்முலா, இந்த லைனுடைய இந்த வட்டத்துடைய தொடுகோடு டேஞ்சன் டு த சர்க்கிள். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர், சி இஸ் என்ன வரணும், இதுலேருந்து சி எழுதலாமா, சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 பிளஸ் எம் ஸ்கொயர், சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 பிளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 பிளஸ் எம் ஸ்கொயர். அப்போ இதில் சி ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம், சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இஸ் 4 ஸ்கொயர், 1 பிளஸ் எம் ஸ்கொயர் தெரியும், எம்மோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2√2 ஹோல் ஸ்கொயர், இதுதான் எம் ஸ்கொயர். அப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் இஸ் 16, 1 பிளஸ் இந்த ஸ்கொயர் ரூட் உள்ளே கொண்டு வரலாமா, உள்ளே வந்தால் 2 ஸ்கொயர் √2 ஸ்கொயர்னு வரும். அப்போங்க என்ன வரும், √2 கேன்சல் பண்ணலாமா, 16 இன்ட்டு 1 பிளஸ் 2 ஸ்கொயர் வந்து 4 ஆயிரும், இப்போ 2√2 கேன்சல்னா இன்ட்டு 2 வரும். அப்போ இங்கே 16 இன்ட்டு 1 பிளஸ் இது 4 இன்ட்டு 2 எழுதலாம், இப்போ 8 வருமா, 4 இன்ட்டு 8, அப்போ 16 ஸ்டார்ட் பண்ணால் 9ஆ, ஸோ 9 சி ஸ்கொயர், இங்கே சி ஸ்கொயர் இருக்குது. இப்போ சி ஸ்கொயர் ஆன்சர் கொண்டு போய் சி வேல்யூ தானே ஃபைண்ட் பண்ணோம், இப்போ சி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 16 இன்ட்டு 9, ரெண்டுக்கு ரூட் எடுத்து தானே கிடைக்கும், 4 இதுக்கு வந்து 4 இன்ட்டு இதுக்கு 3, அப்போ 12 வருமா, 4 இன்ட் 12 வந்து 3 மல்டி பண்ணால் சியோட வேல்யூ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 12, திஸ் இஸ் த சியோட வேல்யூ. ஸோ திஸ் இஸ் தி ரெக்கார்ட் சொல்யூஷன். தேங்க்யூ.